பரபரப்பாவே போச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட மொத்தமா வியாபாரம் செய்யக்கூடிய கடைக்காரர்கள் அவங்களை கூப்பிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100க்கணக்கான மொபைல் சர்வீஸ் பண்ணக்கூடிய டெக்னீஷியன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ராணிப்பேட்டையில் இருக்கிற சந்தை மைதானத்தில் கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் வச்சோம். அந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னாக்கா, மக்களுக்கு தரமான பொருளாக சரியான விலையில் கொடுங்க, மக்களுக்கு தரமில்லாத பொருளை கம்மியான ரேட்டில் கொடுக்குறீங்க, அவங்க வந்து திருப்பியும் கேட்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த மொத்த வியாபாரியும் செய்கிறாங்க பார்த்திங்களா, அவங்கக்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க, அவங்க ஊர்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைக்காரர்கள் இருக்காங்க பார்த்தீங்க, சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க, இது மாதிரி நான் ஒரு இடத்துல போய் மாற்றினங்க, மாற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 நாள் கூட வரல, 10 நாள் கூட வரல, ஃபோன் ஹீட் ஆகுது, சரியாக டச் ஒர்க் ஆக மாட்டுது, இந்த போர்டு வந்து பார்த்தீங்கனாக்கா வந்து ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது, அது மாதிரியான நிறைய இஷ்யூஸ் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாமே கடைக்காரங்களாம் ஒன்றா சேர்ந்து பேசும்போது, கடைக்காரர் மத்தியில் கஸ்டமர்கிட்ட நல்ல பேர் வரணுன்றதுக்காக ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நல்ல பொருளாக தான், அதாவது நல்ல காம்போ, நல்ல பேட்டரி, இல்லை வந்து நல்ல மதர் போர்டு சம்மந்தமான பொருட்கள், இல்லை வந்து நல்ல ஸ்பீக்கரு, இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஹோல்சேல் கடையில் போயிட்டு ஒரு கடைக்காரர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து ஒரு பொருள் மாற்றும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஹோல்சேல் கடைக்காரங்க அடிமாட்டு ரேட்டுக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்து கொடுத்து கடைக்காரங்களை விற்கும்போது அந்த பொருள் என்ன ஆகுது அப்படின்னாக்கா வந்து கஸ்டமர்கிட்ட போய் சேரும்போது அந்த அடிமாட்டு ரேட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து தரம் ரொம்ப கம்மியான ஒரு பொருளாக தான் இருக்கும். அது மாதிரியான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வந்து நாம் ஒரு ஃபோனுக்கு மாற்றும் போது என்ன ஆகுதுனாக்கா இது மாதிரியான பிரச்சனைகள் வரும். மாற்றி 2000-3000 செலவு பண்ணி டச் டிஸ்பிளேலாம் மாற்றிருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 10 நாள் 15 நாள் கூட ஒர்க் ஆகலைன்னும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மனசு கஷ்டமாக தானே இருக்கும், எல்லாருமே காசு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அதனால் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது, கஸ்டமர்களுக்கு நல்ல பொருளாக போய் சேரணும். கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து 100-200 எக்ஸ்ட்ராலாம் பரவாயில்ல, டைமிங் எக்ஸ்ட்ராலாம் பரவாயில்ல, 2 நாள் 3 நாள் எக்ஸ்ட்ரா டைமாலும் பரவாயில்ல, நல்ல பொருளாக கொடுக்கணும் அப்படின்றத கூப்பிட்டு மொத்த வியாபாரம் செய்யக்கூடிய அந்த கடைக்காரர்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கடைக்காரங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இல்லை நான் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொன்னாலும் கஸ்டமர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் வச்சு பார்க்கும்போது ஹோல்சேல் பண்ணக்கூடிய கடைக்காரர்கள் அவங்களே டச்சும் அவங்களே பேட்டரியும் மாற்றும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவும் தரக்குறைவான பொருட்களை போட்டு மாற்றதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். சப்போஸ் நீங்கள் யாரா வந்து கஸ்டமராக விவஸ் யாருனா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் பொருட்கள் எதனா மாற்றுறீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் சர்வீஸ் சென்டர் போய் மாற்றுங்க. மொத்த வியாபாரம் செய்யக்கூடிய கடைக்காரர்கிட்ட இருப்பீங்க, நீங்கள் போய் மாற்றும்போது அதனுடைய ஃபிட்டிங்கோ இல்லை ஃபினிஷிங்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வருமா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான். ஏன் அப்படின்னா அவங்க அவசரமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால டக்குன்னு பண்ண முடியாது. தயவுசெய்து மக்களாகிய நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சர்வீஸ் டெக்னீஷியனை கிட்ட மட்டுமே போயிட்டு உங்களுடைய ஃபோன் சம்மந்தமான விஷயங்கள் மாற்றதாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சர்வீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் செய்வது நல்லது. மொத்த வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு கடைக்காரர்கிட்ட போய் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா இது மாதிரியான தரக்குறைவான பொருட்கள் போட்டு உங்களுடைய பணமும் வீணாகுது, ஓகேங்களா? அது சம்மந்தமான வீடியோ தான் இப்போ வரப்போகுது, வீடியோ பார்த்துட்டு வாங்க. எங்களுக்கும் அந்த மொத்த வியாபாரம் செய்யக்கூடிய கடைக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு ஒப்புதல் தான், ஒரு ஒப்பந்தம் தான் இது. ஏன் அப்படின்னாக்கா மக்கள், நம்ம சுற்றி இருக்கிற மக்கள், நம்ம சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்க இது மாதிரி இப்போ ஏமாறக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் மட்டும்தான் இது மாதிரியான ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக வந்து கடைப்பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி சாலை ஓரத்தில் கடைகள் வச்சு தரக்குறைவான டெம்பர் கிளாஸு, காதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த ஹெட்செட்டு இதெல்லாம் விற்கிறத நம்ம வந்து போய் தடை செஞ்சோம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா கடைகள் சரியாக திறக்கிறது கிடையாது, பிளாட்ஃபார கடைகள் அதாவது சாலையோர கடைகள் வந்து இப்போ இல்லை, சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம டெக் சொந்தங்கள் சேனலில் வரப்போகுது, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பைபாஸ் ரோட்லேயே நம்ம கடை இருக்கிறதுனால வந்து ரொம்ப சவுண்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான பரபரப்பான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். சர்வீஸ் பண்ண போறியா இல்ல பிசினஸ் பண்ண போறியா? ரெண்டு ஆப்ஷன். திருப்பி நேத்து சொல்ல வாழைப்பழம் அதே பேச சொல்லுங்கிறியா? ரீட்டைல் பண்ணாலும் சர்வீஸ் கிடையாது. புரியுதா இல்லையா? நான் கேட்க தமிழ்ல தான் கேக்குற. புரியுதா? இன்னும் ஹிந்தியில பேச சொல்லட்டுமா? தெரியும், தமிழ் தெரியும்ல. ரீட்டைல் மட்டும் ஹோல்சேல் பண்ணக்கூடாது, சர்வீஸ் பண்ணக்கூடாது, சர்வீஸும் பண்ணக்கூடாது, ரீட்டைல் மட்டும் பண்ணிங்க சொல்லிடுவோம். அதையும் சொல்லிடுறோம். ஏன்னா நாங்கள் இன்னும் பயங்கர எல்லாருமே கடையை திறந்துட்டு வந்துக்கிறீங்க, இங்கே யாருமே இன்னும் கடையே திறக்கல. ஏன்னா உங்களுக்கு ஆள் இருக்கிறாங்க, விட்டு வரீங்க, நாங்களாம் அப்படி கிடையாது. அவ்வளோ பாதிக்கப்பட்டு வரவங்களா? இருபது வேற எதுனா யாருனா கேட்கணுமா? எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணிட்டீங்களா? சொன்ன வேலையை செஞ்சாலே போதும். சரி ஓகே, ஜி கிளம்புங்க. ஜி கமல் காவேரி சொல்லுங்க. நான் ப்ரைஸ் எல்லாம் இருக்கு. பத்திரஞ்சி கேட்காங்க.
தாம்பா குடுக்குதா தமிழ பாத்துக்கிறா.